தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா தன்னோட 48வது படத்தில் நடிக்க இருக்காரு. நடிகர் கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. சில மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர் நடிகைகள் தேர்வு, டெக்னீசியன்கள் தேர்வுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்கிறாராம். ஹீரோ மற்றும் வில்லன் அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரத்தையுமே சிம்பு தான் நடிக்கிறாராம். இதுக்காக உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்த சிம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக மறுபடியும் உடல் எடையை அதிகப்படுத்தி நடிக்க இருக்காரு. பாவம் தாங்க நம்ம எஸ்டிஆரும். உடல் எடையை கூட்டி குறைச்சி நடிக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சூர்யா, விக்ரம் போன்ற ஒரு சில நடிகர்கள் தான் இந்த மாதிரி உடல் எடையை ஏற்றுறதும் இறக்குறதுமாக இருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் நம்ம எஸ்டிஆரும் இணைஞ்சிருக்காரு. எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினதும் தொடங்கினார், செம்மையாக போய்கிட்டு இருக்குங்க. அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் ஆகட்டும், அவரோட நடிப்பாகட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பவே மெனக்கெட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே போனார்னா கூடிய சீக்கிரமே இன்னும் டாப்பில் போவார். இந்த படத்தை முடித்த கையோட பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா இயக்க இருக்க டிரைவிங் லைசன்ஸ் படத்தோட தமிழ் ரீமேக்லேயும் சிம்பு நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சுதா கொங்காராவோட இயக்கத்துலேயும் சிம்பு நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் ரொம்ப நாட்களாகவே இணையத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த படமும் கூடிய சீக்கிரமே நடக்குங்க.